Hello 10th standard students, today we are going to construct similar triangle with the scale factor 7 by 3, this is greater than 1. We are going to construct a similar triangle. If the scale factor is greater than 1 na chinna triangle namba kitta kuduttu andha triangle perusaaka solranga nu artham, adhaavadhu enlarge the xerox சின்னதா இருக்கிற ஒரு போட்டோவை பெருசாக்கும். ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கு, அது பெரிய போட்டோவா மாத்திரம். அதே மாதிரி ஒரு சின்ன ட்ரையாங்கிளை நம்ம இப்போ ஜூம் பண்ண போறோம், பெருசாக்க போறோம். ஆனா மாத்தும் பொழுது அதுல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எதுவுமே மாறக்கூடாது, அதுல இருக்கிற ஆங்கிள்ஸ் எதுவுமே மாறக்கூடாது, அந்த மூணு ஆங்கிள்ஸும் அப்படியே தான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஹவ் வி ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் அ சிமிலர் ட்ரையாங்கிள்? Scalar factor is 7 by 3. Students, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க, வீடியோ ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு திருப்பி நீங்க டிரா பண்ணும் பொழுது நான் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செய்யறேனோ அது வரைக்கும் பார்த்துட்டு பாஸ் பண்ணிட்டு நீங்களும் நோட்ல செய்யுங்க. அதுக்கு அடுத்தது நான் என்ன ஸ்டேஜ் செய்யறேனோ அதே மாதிரி நீங்களும் பாஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த டயக்ராம்ல ஒரு மிஸ்டேக் கூட வர. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே நீங்க இதை பக்காவா கத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வரையிறது நம்ம மறக்க மாட்டோம். நீங்க ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சில சமயத்துல தப்பு வரது கூட சான்சஸ் உண்டு. We shall start with the sum. இதுல மெஷர்மெண்ட்ஸே கிடையாது, you are independent. அதனால ஃபர்ஸ்ட் you have to draw a diagram. First, you have to draw a diagram of triangle. ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிருக்கிறேன், பி கியூ அண்டு ஆர். இதுக்கு மெஷர்மெண்ட் கிடையாது, உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நீங்க வரைஞ்சிக்கலாம். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. இந்த ஸ்டேஜோட பாஸ் பண்ணிட்டு நீங்களும் நோட்ல ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ். இப்ப திருப்பி வீடியோ ஓட விட்டு பார்க்கணும். செகண்ட் ஸ்டேஜ், கியூல இருந்து நானு ஒரு எக்ஸ்ட்ரா லைன் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண போறேன். ரொம்ப இப்படி ப்ரொடியூஸ் பண்ணாது, ரொம்ப கீழே போடாதீங்க. ஒரு அக்யூட் ஆங்கிள் போட்டா போதும், இந்த ஆங்கிள் போட்டா போதும். ரொம்ப ரொம்ப ஸ்கேல் இந்த மக்க கொண்டு வராதீங்க. ஒரு அக்யூட் ஆங்கிள் இருந்தா போதும். இங்க இருந்து ஒரு லைன் வரைய போறேன் நான், ரொம்ப கீழே இறக்குவாங்க ஸ்கேல. நேம் திஸ் அஸ் எக்ஸ். இதான் ஸ்டேஜ் 2. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு பாஸ் பண்ணிடுங்க, நீங்க ட்ரையாங்கிள் வரைஞ்சிடுங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டேஜ் பாருங்க வீடியோல, அதோட பாஸ் பண்ணிட்டு நீங்களும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடுங்க. இதுல பிகெஸ்ட் நம்பர் 3 7 7 ஆர்க் வரைய போறோம். இந்த இடத்துல 7 கட்டிங்ஸ், 7 ஆர்க் வரைய போறோம். 7 ஆர்க். ஒரு வாட்டி மெஷர்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா 7 ஆர்க்குக்கும் அதே மெஷர்மெண்ட் தான் இருக்கும். அப்போ 7 பீசஸா இந்த லைனை உடைக்க போறேன். இங்க பிக்கெஸ்ட் நம்பர் என்னவோ அந்த மாதிரி உடைக்கணும். உடைக்கும் பொழுது 7 பீசஸும் ஒரே மெஷர்மெண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் காம்பஸ் கொஞ்சம் கூட பெருசாக கூட சின்னதாக கூட, இதில் நல்லா டைட் பண்ணிடணும். இதெல்லாம் நல்லா டைட் பண்ணிருக்கணும். நீங்க உங்களுடைய இதில் நெட் இருக்கும், டைட் பண்ணிட்டு நீங்க வரைய ஆரம்பிக்கணும். ஐ எம் கோயிங் டு டிரா 7 ஆர்க்ஸ். நல்லா பாருங்க, இங்கிருந்து ஃபர்ஸ்ட் 1, இங்கிருந்து செகண்ட் 1, ரைட், இங்க வச்சு கரெக்டா பொறுமையா செய்யணும். தேர்ட் 1 இங்க வச்சு, ஃபோர்த் 1 இங்க வச்சு, ஃபிஃப்த் 1 இங்க வச்சு, சிக்ஸ்த் 1 இங்க வச்சு, செவன்த் 1 பாருங்க. 1 2 3 4 5 6 7 ஒரே மெஷர்மெண்ட். பென்சில் நல்லா ஷார்ப்பா இருக்கட்டும், பென்சில் நல்லா ஷார்ப்பா இருக்கட்டும். ஒரு வாட்டி ஆர்க் வரைஞ்சிங்கன்னா காம்பஸ் எடுத்துருங்க,
திருப்பி அதுக்கு மேல இன்னொரு வாட்டி போடாதீங்க, டபுள் ஆர்க் வந்துடும். டபுள் ஆர்க் வந்துட்டா எரர் வரும். ஒரு வாட்டி ஆர்க் வரைஞ்சிட்டீங்கன்னா வரைஞ்சி காம்பஸ வெளியில எடுத்துக்கணும். நீங்க ஒரு ஆர்க் போட்டு திருப்பி 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 அதை டைட்டா டார்க்கா வரையறன்னு சொல்லிட்டு அழுத்த கூடாது, சும்மா லைட்டா வரைஞ்சாலே போதும், பியூட்டி கூட வரும் நினைக்கிறேன். அப்ப இதுக்கு பேர் என்னன்னு சொல்ல போறேன்னா, நான் Q1 Q2 Q3 Q4 Q5 Q6 Q7 இங்க பிக்கஸ்ட் நம்பர் என்ன இருக்குதோ அத்தனை ஆர்க் நம்பர் வரைஞ்சி முடிச்சிடணும், ரைட்டா? அதுக்கப்புறமேட்டு டினாமினேட்டர் கிட்ட வர, இது கிரேட்டர் தென் ஒன்னா சின்ன ட்ரையாங்கிள் இருந்து பெரிய ட்ரையாங்கிள் போக போறோம். யூசிங் அ ஸ்மால் ட்ரையாங்கிள் வி ஆர் கோயிங் டு டிரா எ பிக் ட்ரையாங்கிள். அப்போ ஸ்மால் ட்ரையாங்கிள் தான் வரையணும், கிரேட்டர் தென் ஒன்னு என்லார்ஜ் பண்ண போறோம். அப்ப இந்த த்ரீ இருக்கு பாருங்க, இந்த த்ரீ எங்க ரெசம்பிளன்ஸ் வரும் பாருங்க, 1 2 3 இந்த த்ரீல வரைஞ்சீங்கன்னா குட்டி ட்ரையாங்கிள் வரும், தெரியாம சவால் வாங்கினா பெரிய ட்ரையாங்கிள் வந்துடும். அவன் சொல்லிக்கிறது சின்ன ட்ரையாங்கிள் இருந்து தான் பெரிய ட்ரையாங்கிள் போகணும், கிரேட்டர் தென் ஒன்னு யூ ஹவ் டு என்லார்ஜ், ஜூம் பண்ணும், பெருசாக்க போறோம் படத்தை, சின்ன படத்தை பெருசாக்க போறோம். அப்போ த்ரீ இருக்கு பாருங்க, அது சின்ன நம்பர், இந்த சின்ன நம்பர்ல இருந்து Q3 இருக்கு பாருங்க, அது வரும் பாருங்க Q3, இந்த Q3 இந்த Q3ல இருந்து இதுவரைக்கும் பாருங்க R, இத ஜாயின் பண்ணணும், Q3ல இருந்து R ஜாயின் பண்ணணும், Q3ல இருந்து R ஜாயின் பண்ணணும், Q3ல இருந்து R ஜாயின் பண்ணணும். வாட் இஸ் ஸ்டெப் நம்பர் 1? ட்ரையாங்கிளை பாருங்க, உங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரையாங்கிள் வரைங்க, அதுக்கப்புறம் கீழே ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறேன் பாருங்க, எக்ஸ் கியூல இருந்து அங்க பாஸ் பண்ணிட்டு நீங்களும் ஒரு லைன் வரைங்க. அதுக்கப்புறம் Q1 Q2 Q3 Q4 Q7 வரைக்கும் ஆர்க், 7 ஆர்க் வெட்டிருக்கு ஒரே சைஸ், அதை பார்த்துட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களும் வரைங்க. அதுக்கப்புறமேட்டு திஸ் இஸ் ஜூமிங், பெருசாக்க போறோம், அதனால ஃபர்ஸ்ட் சின்ன ட்ரையாங்கிள் வரைஞ்சாதான் பெரிய ட்ரையாங்கிள் வரைய முடியும், ஏன்னா சின்ன படத்தை கொடுத்து தான் பெருசாக்க சொல்லிருக்காங்க நம்மளுக்கு, சின்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான் பெரிய போட்டோவை மாற்ற போறோம். இப்ப சின்ன படம் தான் ஃபர்ஸ்ட் வரையணும், அதனால சின்ன ட்ரையாங்கிள் சின்ன நம்பர் தான் எடுக்கணும் நீங்க. அப்ப இங்க த்ரீ இருப்பாங்க, Q3 இந்த த்ரீ நம்பர்ல இருந்து இப்படி வரைஞ்சீங்கன்னா கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆக்சுவலா மேல இருக்கிற ட்ரையாங்கிள் தான் பெருசாக்க போறோம், ஆனா மேல இருக்கிற ட்ரையாங்கிள் பெருசாக்குறது கீழே இருந்து தான் ஹெல்ப் கிடைக்கும், கீழே இருந்து தான் ஹெல்ப் கிடைக்கும் மேல போறதுக்கு. இதான் நம்மளுக்கு ஸ்டெப் நம்பர் 4. இது வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ், உங்க நோட்லயும் இந்த மாதிரி இது வரைக்கும் டயக்ராம் வந்திருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் Q3 இருக்கு பாருங்க, Q3 ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சீங்களே அங்க போய் காம்பஸ் வைக்கணும். எனி மெஷர்மெண்ட், உங்க ஃப்ரீ மெஷர்மெண்ட், ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும், ஒரு ஆர்க் வரைய போறாங்களா கவனிங்க, இந்த இடத்துல Q3ல வச்சுட்டேன், ஐம் கோயிங் டு டிரா அண்ட் ஆர்க், நல்லா பாருங்க, Q3ல என்னோட காம்பஸ் இருக்கு, Q3ல இருந்து ஐம் கோயிங் டு டிரா அண்ட் ஆர்க். எங்க வரைஞ்சிருக்கிறேன் Q3 இப்பதானே Q3 வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சோம் அந்த இடத்துல இருந்து எங்க வரைஞ்சிருக்கிறேன் Q3 திருப்பி ரிப்பீட் பண்றேன் Q3 Q3ல வரைஞ்சிட்டேன் ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டேன் காம்பஸ் டிஸ்டர்ப் பண்ண கூடாது மெஷர்மெண்ட் எதுவும் அழித்திருக்க போடாது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண கூடாது பென்சில் கூட டைப் பண்ண கூடாது அப்படியே வச்சிருக்கணும் இதை டிஸ்டர்பே பண்ண ஒரு மில்லி மீட்டர் டிஸ்டர்ப் பண்ணா கூட டயக்ராம் போயி
seven கிட்ட பாருங்க seven கிட்ட seven கிட்ட வந்துட்டேன் seven கிட்ட வந்துட்டு again again அதே மாதிரி ஒரு ஆர்க் வரைய போறோம் இங்க பாருங்க seven ல வெச்சி அதே மாதிரி ஒரு ஆர்க் ரைட் seven ல வெச்சி q3 ல வெச்சி வரைஞ்ச அதே காம்பஸ் அதே அளவு அதே q7 ல வெச்சி ஒரு ஆர்க் வரையணும் இங்க 7 னா 7ல வரையணும் இங்க 6னா 6ல வரையணும் இங்க 5னா 5ல வரையணும் இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அந்த நம்பர்ல தான் வரையணும் இங்க 7 நம்பர் பார்த்தனால நான் 7ல வரையிருக்கேன் இதுவே இங்க 8 னு கொடுத்தாங்கனா 8 வரையணும் போனும் 8 ஆர்க் வரையணும் இங்க 9 னு கொடுத்தாங்கனா 9 பீசஸ் வரையணும் இங்க என்ன நம்பர் கொடுக்கறாங்களோ அத்தனை பீசஸ் நீங்க வரையிட்டே போணும் அதனால தான் பிக்கெஸ்ட் நம்பர் பார்த்துட்டு நான் ஆர்க் போட சொன்னேன் இதுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இப்போ இதுவரைக்கும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீ என்ன செய்யணும்னா q3
Q3 ல வெச்சு ஒரு ஆர்க் போட்டுருங்க. அதே மாதிரி Q7 ல வெச்சு ஒரு ஆர்க் போட்டுருங்க. ஓகேவா? அதுக்கு அப்புறம் காம்பஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். Q3 ல ஒரு ஆர்க், Q7 ல ஒரு ஆர்க் போட்ட உடனே காம்பஸை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் முக்கியமான ஸ்டேஜ் இதுதான். மிக மிக முக்கியமான ஸ்டேஜ். என்ன செய்ய போறேனா, இந்த Q3 ல வரையின இந்த Q3 என்ன பண்ணிருக்கனா, இந்த லைன்லயும் ரெண்டு இன்டர்செக்ஷன் ஆயிருக்கும். இங்க வெட்டிருக்கும், இங்க வெட்டிருக்கும். இந்த கியூ லைன்லயும் இந்த ஆர் லைன்லயும் ரெண்டு இடத்துல வெட்டிருக்கும் பாருங்க. தெரியுதா? இங்கேயும் இங்கேயும் வெட்டிருக்கும். இதை மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும், ரொம்ப அக்யூரேட்டா மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஒரு மில்லி மீட்டர் கூட மிஸ் ஆயிடக்கூடாது. பாருங்க, இங்க வச்சு நல்லா பாருங்க, இங்க வச்சு இங்க வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கணும். இதை எடுத்துக்கிட்டு இங்க வரணும். எங்க வரணும்? இந்த இடத்துக்கு வரணும். இத பாருங்க, முன்னாடி வெட்டிருக்கீங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்க் இந்த லைன்ல வெட்டிருக்கோம், கியூ லைன்ல வெட்டிருக்கோம், அந்த இடத்துல வைக்கணும். பாருங்க, அதே நிப்பு இங்க வச்சோம் பாருங்க, அதே மெஷர்மெண்ட் தான். காம்பஸோட மெஷர்மெண்ட் எல்லாம் அளவுலாம் மாத்தல. எட்டு வந்து எங்க வைக்கணும் பாருங்க, இந்த இடத்துல வைக்கணும். இந்த கியூ எக்ஸ் லைன் நீங்க வெட்டிருப்பீங்க, இந்த இடத்துல ஒரு கட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு கட் பண்ணணும். அப்ப ரெண்டு ஆர்க்கும் வெட்டும் பாருங்க, வெட்டிருக்கதா? ஒரு புது பாயிண்ட் கிடைச்சிருக்கும், ஒரு புதுசா ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும். எனி டவுட் இந்த ஸ்டேஜ் வரைக்கும்? இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஏதாவது குழப்பம் இருக்கா உங்களுக்கு? இப்ப Q3 நம்ம வரைஞ்சத எங்க எட்டு வந்து போட்டிருக்கிறோம், Q7 உடைய மெஷர்மெண்ட்ல எட்டு வந்து அதை சேர்த்திருக்கிறோம். Q7 எட்டு வந்து அதை நம்ம சேர்த்தாச்சு. ஓகே, ஒன்ஸ் மோர் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடம் நல்லா பாருங்க, சின்ன ட்ரையாங்கிள் வரையணும். இங்க இருக்கிற சின்ன நம்பர் பார்க்கணும், 3. இங்க 3 ல இருந்து ஒரு லைன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஆர்ல ஜாயின் பண்ணணும். Q3 ல இருந்து ஆர் ஜாயின் பண்ணிடணும். திஸ் இஸ் அ ஸ்மால் ட்ரையாங்கிள். இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் தான் பிக் ட்ரையாங்கிளா மாத்த போறோம். அதுக்கு நம்ம செய்ய போற விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுடைய Q3ல உங்க காம்பஸ் எடுத்துக்கணும். உங்க காம்பஸ்ல ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு Q3ல வைக்கணும். பாருங்க, Q3ல வச்சுட்டு Q3ல இருந்து ஒரு ஆர்க் வரையணும். Q3ல இருந்து ஆர்க் வரையணும். அது இந்த மாதிரி கட் ஆகும், இந்த மாதிரி கட் ஆகும். ரைட், Q3ல இருந்து வரைஞ்சிட்டோம் ஒரு ஆர்க், அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு Q7ல வைக்கணும். எங்க Q7ல வச்சு நீங்க ஒரு ஆர்க் வரையணும். Q7ல வச்சு ஒரு ஆர்க் வரையணும். ரைட், Q3ல இருந்து ஒரு ஆர்க், தென் Q7ல இருந்து ஒரு ஆர்க். ரெண்டு ஒரே மெஷர்மெண்ட் தான். Q3ல இருந்து வரைஞ்சது தான் Q7ல வரையணும். ஏன் சார் 7ல வரைஞ்சீங்க? இங்க நம்மளுக்கு பிகெஸ்ட் நம்பர் 7, ஸ்மாலஸ்ட் நம்பர்ல ஒரு ஆர்க், பிகெஸ்ட் நம்பர்ல ஒரு ஆர்க். அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். நம்மளுடைய சொன்ன மாதிரி யூ ஹவ் டு மெஷர் திஸ் டூ. மெஷர் பண்ணிட்டீங்களா ரெண்டுத்தையுமே? ரெண்டுத்தையுமே மெஷர் பண்ணிட்டு இந்த மெஷர்மெண்ட்டோட அப்படியே காம்பஸ் நகர்த்த கூடாது. இதையும் இதையும் மெஷர் பண்ணணும். அதாவது Qxல கட்டான பாயிண்ட், அதே மாதிரி Q3Rல கட்டான பாயிண்ட். இந்த கட்டான பாயிண்ட் தான் மெஷர் பண்ணணும். நல்லா பாருங்க, இந்த கட்டான இடத்துல தான் மெஷர் பண்ணணும். கீழே போயிட போறீங்க, கீழே இருக்கிற ஆர்க்லாம் கிடையாது, இன்டர்செக்ட் ஆச்சு பாருங்க, வெட்டிச்சே லைனும் ஆர்க்கும் வெட்டினது மெஷர் பண்ணிடணும். மெஷர் பண்ணியாச்சா? அந்த மெஷர்மெண்ட் எடுத்துட்டு வந்து இதுக்கு மேல ஒரு ஆர்க் போடணும், இதுக்கு மேல ஒரு ஆர்க் போடணும். ரைட், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க பாஸ் பண்ணிட்டு இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்க ஸ்கேல் எடுத்து Q3 இது வரைக்கும் பாருங்க, Q7ல இருந்து இப்போ கட் ஆச்சு இந்த பாயிண்ட். Q7ல நமக்கு ஆர்க் ஒன்று வரைஞ்சி இந்த இடத்துல கட் ஆயிட்டு ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்ல?
அந்த Q7 ல இருந்து இந்த பாயிண்ட் தொட்டம் பாருங்க இன்டர்செக்ட் ஆச்ச ரெண்டு ஆர்க்கும் அத வெச்சு நீங்க என்ன செய்யணும்னா ஒரு லைன் ஒன்னு ப்ரொடியூஸ் பண்ணனும் இந்த லைனும் parallel-ஆ இருக்கும் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டோம் எவ்வளவு முடியுமோ ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்போ இந்த ஆர்க் நீங்க டபுள் கட் பண்ணி பாருங்க மெஷர்மென்ட் எடுத்து கட் பண்ண இடத்துல இருந்து you have to produce after producing this நீங்க என்ன செய்யணும்னா இத ப்ரொடியூஸ் பண்ணுங்க இந்த ஸ்ட்ரைட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணோம் QR இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து கட் பண்றாங்க இதுக்கு பக்கம் R dash இந்த ரெண்டு லைன்ஸும் கீழ இருக்கிற ரெண்டு லைன்ஸும் பக்காவா parallel-ஆ இருக்கும் இது ரெண்டும் parallel-ஆ இருக்கும் இது ரெண்டும் parallel-ஆ இருக்கும் இது முடிச்சிட்ட பிறகு கீழ செஞ்ச வர்க்கே தான் மேலே செய்ய போறோம் என்ன சார் அந்த வர்க் அகைன் R dash R ரெண்டு பாயிண்ட் கட்ச்சிருக்கல்ல R ல வெச்சி ஒரு ஆர்க் ஒன்னு வரைய போறோம் R ல வெச்சி ஒரு ஆர்க் ஒன்னு வரையணும் R ல வெச்சி ஒரு ஆர்க் R ல வெச்சி ஒரு ஆர்க் வரையிட்ட பிறகு அதே மெஷர்மென்ட் எடுத்து வந்து R dash கட் ஆச்சு பாருங்க அந்த இடத்துல ஒரு ஆர்க் R ல ஒரு ஆர்க் R dash ல ஒரு ஆர்க் அதுக்கு அப்புறம் இது மெஷர் பண்ணனும் இது மெஷர் பண்ணனும் அந்த மெஷர்மென்ட் எடுத்து வந்து இங்க கட் ஆச்ச புதுசா R dash அந்த அந்த லைன்ல அங்க ஒரு இன்டர்செக்ஷன் அங்க ஒரு இன்டர்செக்ஷன் அப்ப புதுசா இன்னொரு பாயிண்ட் கடச்சிருக்கும் அந்த பாயிண்ட் வெச்சிட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வரையணும் ஏன்னா நம்ம சின்ன ட்ரையாங்கிள் பெருசா ஆக்குறோம் அவுட்டர்ல தான் டயகிராம் வரும் உங்களுக்கு இத ப்ரொடியூஸ் பண்ணனும் இந்த லைனை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணனும் இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெச் ஆச்சு பாருங்க இந்த லைனை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க இத ப்ரொடியூஸ் பண்ணனும் அதே மாதிரி இத ப்ரொடியூஸ் பண்ணனும் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு P dash ஃபார்ம் ஆகும் அப்ப கீழ இருக்கிற இந்த ரெண்டு லைன்ஸும் இந்த ரெண்டு லைன்ஸும் உங்களுக்கு parallel-ஆ இருக்கும் now Q P dash R dash Q P dash R dash or P dash Q R dash இது நம்ம போட்டுக்கலாம் is the required similar triangle of triangle PQR PQR உடைய required similar triangle இதுதான் okay thank you